இன்றைய முக்கிய செய்திகள். ராகுல் காந்தி மீதான அவதூறு வழக்கில் தடை விதிக்க குஜராத் உயர் நீதிமன்றம் மறுப்பு. உச்ச நீதிமன்றத்தை நாட காங்கிரஸ் முடிவு. மகளிர் உரிமை தொகை குறித்து ஆட்சியர்களுடன் ஆலோசனை. தலைமுறை தலைமுறைக்கும் பயனளிக்கும் திட்டம் என ஸ்டாலின் பெருமிதம். செந்தில் பாலாஜி மனைவி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைப்பு. இடைவிடாமல் கொட்டி வரும் மழையால் வெள்ளத்தில் மிதக்கும் நகரங்கள். இயல்பு வாழ்க்கை முடங்கியதால் மக்கள் தவிப்பு. வணக்கம். வணக்கம். அவதூறு வழக்கில் காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்ததற்கு தடை விதிக்க குஜராத் உயர் நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கர்நாடக மாநிலம் கோலார் பகுதியில் 2019 நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய திரு ராகுல் காந்தி, வங்கிகளில் 1000 கோடி ரூபாய் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டு நாட்டை விட்டு தப்பியோடிய தொழிலதிபர்கள் நிரவ் மோடி, லலித் மோடி ஆகியோரை பற்றி குறிப்பிடும்போது ஏன் திருடர்கள் அனைவரது பெயரும் மோடி என முடிகிறது என்று விமர்சித்தார். இதனை கண்டித்து தொடரப்பட்ட அவதூறு வழக்கை விசாரித்த சூரத் நீதிமன்றம் திரு ராகுலுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதனால் அவரது எம்பி பதவி பறிக்கப்பட்டது. இதையடுத்து தீர்ப்புக்கு தடை விதிக்க கோரி திரு ராகுல் உயர்நீதிமன்றத்தை நாடினார். இவ்வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி திரு ஹேமந்த் பிரசாக் திரு ராகுலுக்கு வழங்கிய தண்டனை சரியானது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். कुछ उन्होंने स्टेटमेंट किए थे जो कि वांधाजनक टिप्पणी थी और इसके लिए भी उनके ऊपर कुछ केस हुआ है. ये हमारी दलील थी जिनको ग्राह्य रखा गया है और इसके हिसाब से आज जजमेंट दिया है, रिवीजन डिसमिस हो गया. புனே நீதிமன்றத்தில் திரு ராகுல் காந்திக்கு எதிராக சாவர்கரின் மகன் தொடர்ந்த வழக்கு உள்பட நாடு முழுவதும் 10க்கும் மேற்பட்ட கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதி, அவதூறு வழக்கில் திரு ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை வழங்கியதால் எந்த அநீதியும் இழைக்கப்படவில்லை என்பதால் அந்த தீர்ப்பில் தலையிட முடியாது என்று கூறினார். எனவே மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் நீதிபதி திரு ஹேமந்த் பிரசாக் தெரிவித்துள்ளார். இது ஏற்க முடியாத, பரிகசிக்கக்கூடிய தீர்ப்பு என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீப் சிங் சுர்ஜிவாலா தெரிவித்துள்ளார். குஜராத் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் காங்கிரஸ் அலுவலகம் முன்பு திரண்ட தொண்டர்கள் பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். குஜராத் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மாநிலங்களிலும் காங்கிரசார் போராட்டம் நடத்தினர். சென்னை எழும்பூரில் தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு கே எஸ் அழகிரி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தென்காசி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் ரயில் மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் நடைபெற்றன. அவதூறு வழக்கு தீர்ப்புக்கு தடை விதிக்கப்படாததால் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் திரு ராகுல் கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் குஜராத் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் முறையிட காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது. மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் தலைமுறை தலைமுறைக்கும் பலனளிக்கும் திட்டம் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இந்த திட்டம் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். இதற்கான சிறப்பு அதிகாரியாக திரு இளம் பகவத் IAS அதிகாரி நியமிக்கப்பட்டார். மேலும் இத்திட்டத்திற்கு 7000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 1 கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்தினார். அப்போது உரையாற்றிய அவர், இந்த திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்படும் என்றும், 1 கோடி மகளிருக்கு தலைமுறை தலைமுறைக்கும் பலன் அளிக்கும் திட்டம் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கும் இந்த திட்டத்தின் மூலம் நடைபாதையில் வணிகம் செய்திடும் மகளிர், வயல்வெளிகளில் வேளாண் பணிகளில் ஈடுபடும் தாய்மார்கள், அதிகாலையில் கடற்கரை நோக்கி விரைந்திடும் மீனவ மகளிர், கட்டுமான தொழிலில் பணிபுரியும் மகளிர், சிறிய கடைகள், வணிகம் மற்றும் சிறுதொழில் நிறுவனங்களில் சொற்ப ஊதியத்தில் பணிபுரியும் மகளிர், ஒரே நாளில் 1க்கும் மேற்பட்ட இல்லங்களில் பணிபுரியக்கூடிய விளிம்பு நிலையில் வாழும் பெண்கள் என பல்வேறு வகையில்
தங்கள் விலைமதிப்பில்லா உழைப்பை தொடர்ந்து வழங்கி வரும் பெண்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற உள்ளார்கள். பெண் அடிமைத்தனத்தை தகர்த்து பொருளாதார விடுதலையை கொடுக்க எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் பாடுபட்டதை விவரித்த அவர், பெண்களுக்காக சொத்தில் சமபங்கு உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்கள் தீட்டப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். எல்லாருக்கும் எல்லாம் என்ற நோக்கத்துடன் செயல்படும் திராவிட மாடல் அரசை சமூக நீதி என்ற பொது நோக்கமே வழிநடத்துவதாகவும் திரு ஸ்டாலின் கூறினார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தும்படி மாவட்ட ஆட்சித்தலைவர்களை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மனைவி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட திரு செந்தில் பாலாஜியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கோரி அவரது மனைவி திருமதி மேகலா உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் திரு செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது சட்டவிரோதம் என்றும், காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என்றும் நீதிபதி திருமதி நிஷா பானு தீர்ப்பளித்தார். ஆனால் மற்றொரு நீதிபதியான திரு பரத சக்கரவர்த்தி நீதிமன்ற காவல் சட்டவிரோதம் இல்லை என்றும், காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உள்ளதாகவும் தீர்ப்பு வழங்கினார். இரு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கியதால் மூன்றாவது நீதிபதியாக நியமிக்கப்பட்ட திரு சி வி கார்த்திகேயன் முன்பு இரண்டாவது நாளாக இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் வாதிட்ட சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா, காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உள்ளதா, ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு உகந்ததா என்பது குறித்து மனு தாக்கல் செய்துள்ளதாக கூறினார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற காலத்தை நீதிமன்ற காவலாக கருத்தில் கொள்ள முடியுமா முடியாதா என்பது குறித்தும் மனுவில் விளக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு உகந்தது என்று இரு நீதிபதிகளும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக திரு செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு என் ஆர் இளங்கோ கூறினார். காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உள்ளதா என்பது குறித்தும் மனுவில் விளக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். அப்போது குறிக்கிட்ட நீதிபதி, ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு உகந்ததா, போலீஸ் காவல் சட்ட விரோதமானதா என்பது குறித்தும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற காலத்தை நீதிமன்ற காவல் காலமாக கருத முடியுமா முடியாதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தலாம் என்று தெரிவித்தார். குற்ற விசாரணை சட்டம் 41A பிரிவு அமலாக்கத்துறைக்கு பொருந்துமா பொருந்தாதா என்பது குறித்து இரண்டு நீதிபதிகளும் கருத்து தெரிவிக்காத நிலையில் வழக்கில் இறுதி முடிவை எடுக்க இந்த அம்சங்கள் குறித்து விவாதிக்கலாம் என்று அவர் கூறினார். இந்த வழக்கில் மனுதாரர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் ஆஜராக உள்ளதாக கூறிய திரு என் ஆர் இளங்கோ விசாரணையை வரும் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்குமாறு கேட்டுக் கொண்டார். உச்சநீதிமன்றத்தில் முக்கிய வழக்கு விசாரணை உள்ளதால் அன்றைய தினம் ஆஜராவதில் சிக்கல் உள்ளதாக திரு துஷார் மேத்தா கூறினார். இதையடுத்து விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்த நீதிபதி, அன்றைய தினம் மனுதாரர் தரப்பும் அடுத்த நாள் அமலாக்கத்துறை தரப்பும் தங்கள் வாதங்களை முன்வைக்கலாம் என்று தெரிவித்தார். கேரளா, கர்நாடகா மற்றும் வட மாநிலங்களில் இடைவிடாமல் கொட்டி வரும் மழை காரணமாக பல்வேறு நகரங்களில் வெள்ளப்பெருக்கு காரணமாக குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் முராதாபாத் நகரில் மிக கனமழை காரணமாக சாலைகள் குளம் போல காட்சியளிக்கின்றன. உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழையால் பெரும்பாலான இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலையில் சின்கா என்ற இடத்தில் நிலச்சரிவால் சாலை மூடப்பட்டது. சமோலி மாவட்டம் நந்தன்கர் அருகே காட்டாற்று வெள்ளத்தின் ஆபத்தை உணராமல் இளைஞர்கள் மறுகரைக்கு பலகை பாலத்தில் இருசக்கர வாகனத்தை கொண்டு செல்லும் காட்சி மனதை பதைப்பதைக்க வைக்கிறது. கட்கோலா அருகே தர்சுலா மலைப்பகுதியில் கடந்து செல்ல முடியாமல் மக்கள் அவதிக்குள்ளாயினர். பீகாரில் பெய்து வரும் கனமழையால் தர்பங்கா காவல் நிலையத்திற்குள் தண்ணீர் புகுந்தது. ஜம்மு காஷ்மீரில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் மாநிலத்தின் கடற்கரையோர மாவட்டமான உடுப்பியின் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் தக்ஷிண கன்னடா, உத்தர கன்னடா, உடுப்பி மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மங்களூருவில் சாலையோரங்களில் சிறு அருவிகளாக வெள்ளம் ஆர்ப்பரித்துச் செல்கிறது.
கேரளாவில் கண்ணூர், மலப்புரம், காசர்கோடு, கோழிக்கோடு, வயநாடு மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழை கொட்டி வருகிறது. கோட்டயம் மாவட்டத்தில் நள்ளிரவில் கொட்டிய கனமழையால் வீடுகள், கடைகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. ஆலப்புழா மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதிக்குள்ளாயினர். மூணாறில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக தேக்கடி செல்லும் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கேரளாவை ஒட்டியுள்ள புதுச்சேரி மாநில பகுதியான மாகியில் கனமழை காரணமாக பள்ளூர், பந்தக்கல் பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. இதையடுத்து வீடுகளில் உள்ளவர்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டனர். தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் பெய்து வரும் மழையால் கம்பம் அருகே சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 3 நாட்களாக பலத்த காற்றுடன் மழை பெய்து வரும் நிலையில் கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அபாயகரமான மரங்கள் அப்புறப்படுத்தப்பட்டதை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் பார்வையிட்டார். சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை கிலோவுக்கு 40 ரூபாய் சரிந்துள்ளது. கடும் வெயில் மற்றும் அதைத் தொடர்ந்து பெய்த மழையால் ஏற்பட்ட பருவநிலை மாற்றம் காரணமாக காய்கறிகளின் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சந்தைகளுக்கு வரத்து குறைந்துள்ளதை அடுத்து காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளது. மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் தக்காளியின் விலை 150 ரூபாயையும் தாண்டியதை அடுத்து தக்காளியின் விலையை குறைக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. பண்ணை பசுமை கடைகள் உள்பட ரேஷன் கடைகளில் கிலோ 60 ரூபாய்க்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோயம்பேடு சந்தைக்கு தக்காளி வரத்து அதிகரித்துள்ளதால் இன்று கிலோவுக்கு 40 ரூபாய் குறைந்து சில்லறை விலையில் கிலோ 100 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. வரும் நாட்களில் தொடர்ந்து வரத்து அதிகரித்தால் தக்காளி விலை கட்டுக்குள் வரும் என வியாபாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே கடலூரில் கடை ஒன்றில் தக்காளி கிலோ 20 ரூபாய்க்கு விற்கப்பட்டதால் பொதுமக்கள் போட்டி போட்டு கொண்டு வாங்கி சென்றனர். இதனால் 1 மணி நேரத்தில் 1 டன் தக்காளி விற்று தீர்ந்ததாக கடையின் உரிமையாளர் திரு ராஜேஷ் தெரிவித்தார். தக்காளி வெளியேற்றத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தம்மால் முடிந்த உதவியை செய்வதாக அவர் கூறினார். இருப்பு உள்ளவரை நபர் ஒருவருக்கு 1 கிலோ வழங்கப்படும் என்றும் உரிமையாளர் கூறினார். இதனிடையே மழை காரணமாக புதிய வகை நோய் தக்காளி செடிகளை தாக்குவதாக நெல்லை மாவட்ட விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இலைகள் சுருண்டு பூக்கள் பிஞ்சிலேயே உதிர்வதால் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினர். இனி வருவது செய்தி துளிகள். இந்தியாவின் உள் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடுவதை பாஜக அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. மணிப்பூர் நிலவரம் கவலையை ஏற்படுத்துவதாக தெரிவித்த இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் எரிக் காசிட்டி இந்த விவகாரத்தில் இந்தியாவுக்கு உதவ தயாராக இருப்பதாக கூறினார். இந்தியாவின் உள் விவகாரங்கள் குறித்து அமெரிக்கா இதற்கு முன்னர் இப்படி எதுவும் தெரிவித்ததில்லை என ட்வீட் செய்துள்ள முன்னாள் அமைச்சர் திரு மனீஷ் திவாரி தூதரின் இந்த செயலை ஏற்க முடியாது என கூறியுள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில்தான் பழமையான கோயில்களை பழமை மாறாமல் சீர் செய்து குடமுழுக்கு நடத்த உத்தரவிடப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் அறநிலையத்துறையின் சார்பில் இன்று 34 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இதற்கு தலைமையேற்று மணமக்களை வாழ்த்திய திரு ஸ்டாலின், புதுமண தம்பதியர் தங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர் சூட்டி தமிழ் உணர்வை ஊட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் விடிவுக்காக ஓயாமல் குரல் கொடுத்த திராவிடமணி இரட்டைமலை சீனிவாசனின் பங்களிப்புகளை நன்றியுடன் நினைவு கூர்வோம் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தான் பெற்ற கல்வியறிவை கொண்டு ஆதி திராவிடர்கள் மீது நடத்தப்பட்ட கொடுமைகளுக்கு எதிராக போராடிய இரட்டைமலை சீனிவாசனின் பிறந்த நாளான இன்று சமத்துவத்துக்கான பயணத்தில் சமரசம் தவிர்த்து வெல்வோம் என அவர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். மன அழுத்தத்தின் காரணமாகவே கோவை சரக டிஐஜி விஜயகுமார் தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை கூடுதல் இயக்குநர் திரு அருண் தெரிவித்துள்ளார். இன்று காலை நடைப்பயிற்சி சென்ற விஜயகுமார் முகாம் அலுவலகத்திற்கு திரும்பிய பின்னர் பாதுகாவலரின் துப்பாக்கியை வாங்கி தன்னை தானே சுட்டுக் கொண்டார். விஜயகுமாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு அருண், 4 ஆண்டுகளாகவே அவர் மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாக மருத்துவர்கள் கூறியதாக தெரிவித்தார். மனசாட்சியுடன் பணியாற்றுமாறு அதிகாரிகளுக்கு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் உத்தரவிட்டுள்ளார். அறந்தாங்கி அருகே ஆவணத்தாங்கோட்டையில் இன்று நடுநிலைப் பள்ளியை ஆய்வு செய்த அவர் பழுதான கட்டடங்களை உடனடியாக சரி செய்ய உத்தரவிட்டார். அதிகாரிகளின் பிள்ளைகள் இந்த பள்ளியில் படித்தால் இப்படித்தான் அலட்சியமாக இருப்பார்களா என்றும் திரு மெய்யநாதன் கேள்வி எழுப்பினார்.
சர்வதேச சாக்லேட் தினத்தை முன்னிட்டு கும்பகோணத்தில் உள்ள தனியார் பள்ளியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாக்லேட் மாலைகள் அணிந்தும் சாக்லேட் கிரீடம் சூட்டியும் ஏராளமான குழந்தைகள் மேடையில் அணிவகுத்தனர். பல வகையான சாக்லேட்டுகளுக்கு இடையே தமிழகத்தின் பாரம்பரிய மிட்டாய் வகையிலான கடலை மிட்டாய், பொறி உருண்டை உள்ளிட்டவைகளும் இடம்பெற்றன. ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி தாயாருக்கு ஆனி திருமஞ்சன வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அம்மா மண்டபம் காவிரியில் இருந்து தங்கம் மற்றும் வெள்ளி குடங்களில் நிரப்பப்பட்ட புனித நீர் மேளதாளம் முழங்க யானை மீது ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு தாயாருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனியின் 42வது பிறந்த நாளையொட்டி ஹைதராபாத்தில் அவரது ரசிகர்கள் 52 அடி உயர கட்டவுட் அமைத்து பாலாபிஷேகம் செய்தனர். தோனியின் சாதனைகள் சாதாரண பின்னணியில் இருந்து வந்தவர்களின் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சுரேஷ் ரெய்னா, ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா உள்ளிட்ட வீரர்களும் ட்விட்டரில் வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 505 புள்ளிகள் சரிந்து 65,280 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 165 புள்ளிகள் குறைந்து 19,332 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்து 43,656 ரூபாயாகவும் 1 கிராம் 5,457 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் சரிந்து 75 ரூபாய் 70 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மகளிருக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தலைமுறை தலைமுறைக்கும் பலனளிக்கும் திட்டம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 15 முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். அவதூறு வழக்கில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்ததற்கு தடை விதிக்க குஜராத் உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அமைச்சர் செந்தில் பாலாஜி மனைவி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.